பார்க்கலாம் யாக்கோபின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டுல வாசிங்க யாக்கோபின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் இருபத்தி இரண்டிலிருந்து நீங்கள் உங்களை ஏமாற்றிக் கொள்ளாதபடி ஏமாந்திராதபடி நீங்கள் உங்களை ஏமாற்றிக் கொள்ளாதபடிக்கு வஞ்சியாதபடிக்கு பிரசங்கங்களை வசனங்களை விசுவாச வார்த்தைகளை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல கேட்ட செய்கிறவர்களாய் செய்யுங்க ஏன்னா ஒருவன் ஒருத்த நல்ல வார்த்தை கேட்டுட்டு வசனத்தை கேட்டுட்டு வசனத்தை கேட்டுட்டு ஆண்டவர் சொல்ற வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியாதவனா இருந்தால் செய்யாதவனா இருந்தால் மனுஷனுக்கு ஒப்பாய் இருப்பான் சும்மா கண்ணாடியில பாருங்க 24 hours பாத்துக்கிட்டு இருக்கோம் டக்குன்னு பாக்குறோம் கரெக்டா இருக்கு அப்படி போயிடுறோம் பாருங்க அதுக்கு அப்புறம் கண்ணாடிய மறந்துறோம் பாருங்க அது மாதிரி ஆயிடுமா நம்ம லைஃப் கண்ணாடி அரைச்சு நினைச்சிட்டு இருக்கோம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க கண்ணாடி முன்னாடி போனீங்களா கண்ணாடி முன்னாடி போகாம பின்னாடி நம்ம வரவே மாட்டோம் ஆனா அதையும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் கிடையவே கிடையாது அப்படி ஆயிருமா நம்ம லைஃப்ல ஆண்டவருடைய வார்த்தை ஆண்டவருடைய வசனமா வார்த்தையும் நம்ம யூஸ் பண்றதல்ல அதை மிஸ்யூஸ் பண்ற மாதிரி ஆகிருமா தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு சும்மா பார்த்துட்டு பார்த்துட்டு போற ஒரு சாதாரண மனுஷனுக்கு ஒப்பாக மாறிடுவான் எப்போ கேட்டு 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 கேட்டுட்டே போறவன் ஆனா செய்யும் போதுதான் ஒரு பூர்ண மனுஷர்களாய் விசுவாசத்தில் உறுதியாக்கப்பட்டவர்களாய் ஏமாற்றமடையாதவர்களாய் நீங்கள் மாறுகிறீர்கள் அடுத்து வசனம் தன்னை தானே வசனும்பதை வெளியே வந்த உடனே கண்ணாடியை மறந்துற மாதிரி ஆண்டவருடைய வார்த்தையை பைபிள் படிக்கும் போது பிரசங்கத்தை கேட்கும் போது அப்ப நம்ம கேட்கும் போது உணர்வடைகிறோம் ஸ்திரப்படுகிறோம் தீர்மானங்கள் எடுக்கிறோம் செய்யலன்னு வச்சுக்கொள்ளுங்களேன் அந்த கண்ணாடி நிலைமை தான் இருக்கான் பிரசங்கம் கேட்கும் போதும் அப்படியே கேட்ட உடனே அதை விட்டு விட்டு சென்று மறந்து விடுகிற மனிதனாக இருக்கிறானாம் இருபத்தஞ்சு பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து உற்று பார்க்கிறவன் வார்த்தை இப்படி இருக்கு வசனம் இப்படி இருக்கு ஆனா என் வாழ்க்கை வேற மாதிரி இருக்கு என் வாழ்க்கை இப்படி இருக்க கூடாது வசனத்தின்படிதானே என் வாழ்க்கை இருக்கணும்னு சொல்லி அதை உற்று பார்த்து கேட்கிறதை மறக்காமல் கேட்ட மாதிரியே செயல காற்றவனாய் இருந்தா அப்படிப்பட்டவர்கள் பலனை பெறுகிற ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் மாறுகிறார்களா செயல் எவ்வளவு முக்கியமானதா இருக்கு பாருங்க நம்ம ஏமாறவே மாட்டோம் இங்கே கர்த்தருடைய வார்த்தை ஊழியக்காரர்கள் மூலம் நீங்க வேத வசனங்களை வாசிக்கும் பொழுது தீர்க்க தரிசனமா லட்டு லட்டா வரும் லூயா லட்டு லட்டா முத்து முத்தா வரும் ஆனால் கூடவே நாம் நிறைவேற்ற வேண்டிய செயல்கள் எப்படி செய்யணும் என்ற ஆலோசனையும் வரும் அல்லா ஆலோசனை வரும் பாருங்கள் விளம்பரங்கள் வருகிறது பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு கவர்ச்சிகரமா இருக்கு நமக்கும் பிடிச்சிருக்கு நல்லா இருக்கு பிடிச்சிருக்கு விளம்பரம் நல்லா இருக்குன்றதுனால அது உங்க கைக்கு வந்துடாது பாருங்க அதுக்கு ஒரு கிரயத்தை செலுத்தி நீங்கள் எடுக்க வேண்டியதாக இருக்கிறது பாருங்களேன் அப்ப விசுவாசம் என்னும் கிரயம் அதுதான் செயல்பாடா இருக்கிறது அப்ப அந்த செயல் தான் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னு சொன்னா உங்க வாழ்க்கையில உங்களை முழுமைப்படுத்துகிறதாய் அது மாறுகிறது அப்போ கேட்கும் போதே பக்கத்துல நீங்க எழுதிக்கணும் கர்த்தர் இதை செய்வார் நான் என்ன செய்யணும் கர்த்தர் ஏன்னா இதுதான் தெய்வீகமான ஒரு ரிலேஷன்ஷிப் ரிலேஷன் ஆமா என் புருஷன் என்னை காப்பாத்துறார் என் புருஷன் என்னை நேசிக்கிறார் என் புருஷன் என்னை ஆதரிக்கிறார் என் புருஷன் அரவணிக்கிறார் நான் அவரை எட்டி உதைக்கிறேன் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க அல்லே லோயா என் புருஷனை நேசிக்கிறார் நானும் அவரை நேசிக்கிறேன் என் புருஷனை மதிக்கிறாரு நானும் அவரை எப்படி இருக்கும் பாருங்க அந்த உறவு என் புருஷன் என் மேலே அன்பு வச்சுருக்கிறாரு நானும் அவரை அன்பு வச்சுருக்கிறேன் அவர் என்னுடைய கடமையெல்லாம் செய்கிறாரு நானும் அவருக்கு கடமையை செய்யறேன் எப்படி இருக்கும் பாருங்க யோசித்து பாருங்க அந்த ஃபேமிலி அப்படிப்பட்ட உறவு தான் இந்த அற்புதமான அவருக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய உறவு அன்பானவர்களே இது ஏதோ வாரத்துக்கு ஒரு நாள் மாத்திரம் வந்து கேட்டுவிட்டு போகிற ஒரு விஷயம் அல்ல இது கேட்டு உற்று பார்த்து இப்படி இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து இதன்படி நான் மாத்திக்க போறேன் லைஃப்னு சொல்லிட்டு நம்ம செயல நாம் சரிப்படுத்திக் கொள்வோமே ஆனால் நாம் பாக்கியவான்களாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறுவோம் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க ஆராதனை என்பது ஆலயத்தில் ஆகாரம் சாப்பிட்ற மேட்ரே மாடு பார்த்துருக்கீங்களா மாடு மாடுக்கு பல வயிறு இருக்கும் மேய்ந்து ஒரு வயிற்று கொண்டு போய் வச்சுக்குமா நல்லா சாப்பிட்டு வயிற்றுல போயிட்டு வச்சுக்குமா அதுக்கப்புறம் என்ன பண்ணுமா நல்ல வாசலாண்ட வந்து உக்காந்துக்கும் உக்காந்துக்கிட்டு அந்த லேயர் வயிறு இருக்குல்ல அங்கேருந்து எடுக்கும் அங்கேருந்து எடுத்து என்ன பண்ணும் சொல்லுங்க ஆசை போடும் அவுக்கு சவுக்கு அவுக்கு சவுக்குன்னு போடும் போடும் போட்டு 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 உள்ள அனுப்பிச்சுனா அந்த ஃபுட்டு எல்லாமே அதுக்கு சக்தியாக மாறும் ஆற்றலாக மாறும் ரத்தமாக மாறும் ரத்தம் பாலாக மாறும் பால் மனிதனுக்கே பயன் கொடுக்க ஆரம்பிக்கும் அப்போ அதுதான் சொல்கிறேன் இங்கே வசனத்தை நீங்கள் கேட்குறீங்கன்னா சொல்லுங்க பார்க்கலாம் ஆகாரங்களை புசுக்கிறீர்கள் பக்கத்தில் பார்த்துக்கலுங்க சாப்பிட்ற நேரத்தில் கிரிக்கிட்டு இருந்தா எப்படி சாப்பிட்ற நேரத்தில் இருந்தால் எப்படி எப்படி பக்கத்தில் கைய சோத்துல வைங்க உருட்டி வாயில தள்ளுங்க ஆண்டருடைய பொறுக்குங்க வார்த்தையை உங்களுக்காக எடுங்க அதை எழுதுங்க அதை உருட்டி வாயில வைங்க அதை எனக்காக எடுத்துக்கொள்ளுங்க நான் அதன்படி வாழ போறேன்னு ஒரு தீர்மானம் எடுங்க எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டு ரீகலெக்ட் பண்ணுங்க அத எடுத்து எடுத்து தியானிச்சு இதன்படி என் லைஃபை மாத்த போறனு சொல்லி உங்கள் செயல்களிலே அதை நீங்கள் காண்பிப்பீர்களே ஆனால் நான் சொல்லுகிறேன் உங்க சொந்த மனசு சொந்த மனசு சொந்த இருதயம் சொந்த எண்ணம் சொந்த உணர்ச்சி சொல்லும் இது சூப்பரான ஆளுப்ப நம்மளு இது சும்மா கேக்கிறாள் இல்ல இது சும்மா கேக்கிறாள் இல்ல செய்கிறாள் 7:30 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை என்று சொன்னால் உங்க மனசு உள்ள வந்து நான் சொல்லட்டுமா அதை நீங்க உங்களை சொன்னோம் என் ஆளு உண்மையான ஆளு 7:30 மணினா 7:30 மணிக்கு இருப்பாரு அல்லேலூயா டைம் பஞ்சுவாலிட்டி யார் சொல்றனோ உங்க ஏனா உங்க மனசை நீங்க பலவீனமா படிவமச்சி வச்சிருக்கீங்க வேளைக்கு 7:30 மணினா இருபதுக்கே போயிருவாரு ஆனா சர்ச்சுனா எட்டு மணிக்கு தான் வருவாரு அப்படின்னு உங்க மனசுக்கு நீங்க ஒரு பேடான தகவலை செஞ்சு 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 தகவலை உள்ள அனுப்பினதுனால அது உங்களை ஏழரை மணிக்கு வர விட மாட்டேன் எவ்வளவு ட்ரை பண்றீங்க காலையில் நாலு மணிக்கு அலாரம் வைப்பீங்க அலாரம் வச்சு அலாரம் வச்சு அலாரம் வச்சு அலாரம் எழுப்போம் அலாரம் எழுப்புன உடனே நாலு மணிக்கு ஆஃப் பண்ணிட்டு சோத்தரிக்கிறோம் உங்க மனசாட்சி பலவீனமா மாறுது உங்க சென்ஸ் உங்க ஃபீலிங்ஸ் உங்க உணர்ச்சி உங்களை நம்ப நம்பாது உங்களை நம்பாதது நம்மளு பீலா வண்டி இது உண்மையெல்லாம் பேசாது இது சும்மா வாய்வு தான் இது செய்யாது அப்படின்னு இந்த மனசாட்சி சொல்லும் நீங்கள் நிரூபிக்கணும் என்னன்னா நான் சொன்னத செயலை நிரூபிச்சு காட்டுவேன் நான் ஒரு வாக்கு கொடுத்தா அதை நான் நிறைவேற்றுவேன் நான் காலையில் எழும்புவேன்னா நான் எழும்புவேன் இந்த டயத்துக்கு போவேனா இந்த டயத்துக்கு போவேன் இந்த டயத்துக்கு வருவேனா இந்த டயத்துக்கு வருவேன் இப்படி செஞ்சே பாருங்க நான் சொல்றேன் உங்க சொந்த மனசாட்சி ஃபெய்த்ல ஸ்ட்ராங் ஆயிடும் உங்க சொந்த ஃபீலிங் உங்க சொந்த உணர்ச்சி உங்க சொந்த இருதயம் அது உள்ள ஃபெய்த்ல ஸ்ட்ராங் நம்ம நம்மால சூப்பரான ஆளு சொன்னாருனா செஞ்சிர ஆளு இது நாலு பேருக்கு நீங்க செய்யற உதவி இல்ல அன்பானவர்களே உங்களுக்கு நீங்களே செய்து கொள்ளுகிற உத்தம உதவி உங்களுக்கு நீங்கள் செய்து கொள்ளுகிற உயர்ந்த உதவி அப்ப பாருங்க உங்க ஆட்டி செயல்களால் உங்கள் சிந்தைகள் உறுதிப்படுத்தப்பட்டு உங்கள் சிந்தைகளால் மீண்டும் உங்கள் செயல்கள் உறுதிப்படுத்தப்படுகிறது அதுதான் பைபிள் சொல்லுது கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல திருவசனத்தை வஞ்சியாதபடி நீங்கள் ஏமாறாதபடி கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல மாத மாத வாக்கு வருது கேட்கிறவர்களை மாத்திரமல்ல அந்த வார்த்தையோடு வருகிற வாச வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாகவும் செய்கிறவர்களாயும் நீங்கள் இருப்பீர்களே ஆனால் நீங்கள் பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள் யாக்கோபின் ஆக்கியோன் மறுபடியும் உறுதிப்படுத்துகிறார் இரண்டாம் அதிகாரம் யாக்கோபு இரண்டாம் அதிகாரம் பதினேழுல இருந்து வேகமா வாசிங்க விசுவாசம் கிரியைகள் செயல்கள் இல்லாதிருந்தால் விசுவாசம் செத்து போனதா இருக்கும் அதுக்கு என்ன இருக்காது பாடி இருக்கும் உயிர் இருக்காது விசுவாசி என்ற பெயர் இருக்கும் விசுவாசிக்கிறோம் என்ற வாயில சொல்லு கூட இருக்கும் ஆனா உள்ள செத்து போயிருக்கும் எப்ப தெரியுமா செயல் இல்லாமல் இருந்தால் அப்போ ஒரு செயல் செய்யும் போதுதான் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய பலவீனமான விசுவாசம் உயிர் ஆரம்பிக்கிறது நீங்கள் செயல்களில் பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் இருக்கும் பொழுதுதான் விசுவாசம் செத்து போகாமல் உங்க விசுவாசம் இருக்க ஆரம்பிக்குது விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் செத்ததா இருக்கும்

அவங்க கிரியைதான் செஞ்சாங்க ஆனா அது விசுவாசத்தினாலேயே வரும் அப்படின்னா என்ன அர்த்தம் கிரியைகளை செய்து நான் விசுவாசிக்கிறவன் என்பதை ப்ரூவ் பண்ணாங்க அப்போ நான் விசுவாசிக்கிறவன் அப்படின்னு வாயில சொல்றது அல்ல ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல வாய் ஜாலத்தில் அல்ல தேவனுடைய ராஜ்யம் பலத்திலே செயலிலே இருக்கிறது அப்போ பலத்திலே இருக்குதுன்னு சொன்னா செயல்கள் மூலமாகத்தான் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க உன்னிங்க தரமான விசுவாசம் உள்ளவர்கள் என்பதை நிரூபணம் செய்ய முடியும் அப்ப செயல் ரொம்ப முக்கியமானதா இருக்கு பாருங்களேன் அற்புதமானதா இருக்கு பாருங்களேன் மேன்மையானதா இருக்குது பாருங்களேன் எபிரியரின் புஸ்தகம் பதினோராம் அதிகாரத்தில் நோவா என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசுவாசத்தினாலே நோவா கப்பல் கட்டினார் அது விசுவாசத்தினால நோவா பேழை உண்டு பண்ணினாரு கப்பல் கட்டினாரு கப்பல் கட்டுறதுக்கு விசுவாசம் தேவையா கப்பல் கட்டுறதுக்கு என்ன வேணும் மரம் வேணும் கொஞ்சம் இன்ஜினியர் மைண்ட் வேணும் கரெக்டா எப்படி அதை வரிசைப்படுத்தணும் என்ற ஒரு ஞானம் வேணும் இப்படிதானே கட்டுறாங்க ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கு அது அப்படி கட்டுறதல்ல அப்படி கட்டுறதுக்கு விசுவாசம் தேவையில்லை அப்படி கட்டுறதுக்கு உலக ஞானமே போதும் ஆனா அதன் மூலம் பெரிய பயனடைவது போது கிடையாது ஆனா ஆண்டவர் ஒன்று சொல்லி அதை கேள்வி எழுப்பாம என் கர்த்தர் சொன்னார் நான் செய்வேன் அப்படின்னு இறங்குறதுக்கு தான் என்ன வேணும்னு கேட்டீங்கன்னா விசுவாசம் வேணும் ஆண்டவர் சொன்னார்ப்பா நான் செஞ்சிருவேன் இது எப்படி நடக்கும் ஏன்னா அவன் மழையை பார்த்ததில்லை பாருங்க மழையை பார்க்காத ஒரு ஆளு கப்பலையே பார்க்காத ஒரு ஆளு தண்ணீரை பார்க்காத ஒரு ஆளு ஆ தண்ணியில் எப்படி போட்டு போகன்றத பார்க்காத ஒரு ஆளு அப்படிப்பட்ட ஒரு ஆளு முடியவே சாத்தியமே இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலைய ஒரு செயல் அவன் செய்கிறான் விசுவாசத்தினாலே ஆபிரகம் பிள்ளைய பலியா செலுத்தினான் அது செயல் தான் ஆனா அங்க வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு அது விசுவாச செயல் பிள்ளைய வழி செலுத்தினா பிள்ளை செத்துருவானே அழிஞ்சிருவானே கதை முடிஞ்சிருமேன்னு சொல்லியிருந்தான் அந்த செயல் வந்திருக்காது ஆனால் கர்த்தர் சொன்னார் நான் அதை செய்ய போகிறேன் நான் அதை செய்கிறதுனால அவனுடைய விஸ்வா பைபிள் சொல்லப்பட்டிருக்கு அவன் எப்படி ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறான் என்பதை அந்த செயல் மூலம் அவன் நிரூபணம் செய்தான் அப்போது நம்ம ஒவ்வொரு செயல்களும் உங்கள் வாழ்க்கையில் தரமானதாக மேன்மையானதாக உயர்வானதாக சரியானதாக இருந்தால் நான் சொல்றேன் பாருங்க உங்க சொந்த மனசாட்சி உங்க முதுகு தட்டி சபாஸ் அப்படின்னு சொல்லி பாராட்டோம் அப்படி அது உங்களை பாராட்டிச்சுன்னா உங்க ஃபேத்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்க ஃபேத் ரொம்ப வல்லமை உள்ளதா மாறும் என் பிள்ளை நீங்க எடுக்கிற ஒரு தீர்மானம் இன்னைக்கு நான் ஒரு மணி நேரம் முழங்கால நின்று ஜோம் பண்ண போறேன் ஜோம் பண்ண போறேன் ஜோம் பண்ண போறேன்னு சொல்றவங்களாம் ஜோம் பண்ண போறது இல்லை ஆனா அது செயல காட்டுறாங்க பாருங்க அவங்க ஜோம் பண்ணுவாங்க தொடர்ந்து அவர்கள் ஒரு பத்து நாள் இருபது நாள் செஞ்சு பார்க்கட்டுமே இந்த மனசாட்சி இந்த எண்ணம் இந்த உணர்ச்சி இந்த இருதயம் ஸ்ட்ராங் ஆயிரும் நம்மால் கரெக்டான ஆளு அப்ப இந்த விசுவாசம் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சிடும் உங்களை பலப்படுத்த ஆரம்பிச்சிடும் ஏன்னா நம்மால் பீலாவாய் கிடையாது நம்மால் சொன்னார்னா கரெக்டாக செஞ்சிருவாரு பர்ஃபெக்டா முடிச்சிருவாரு அப்படின்னு உங்க சொந்த மனசாட்சி விசுவாசத்துல வல்லமையானதாய் உறுதியானதாய் மாறிவிடும் அப்ப தேவதாசர்கள் எல்லாருமே எல்லாருமே ஆபரகாம் ஆபரகாமும் சாராலும் பத்தி சொல்லப்பட்டிருக்கு புஸ்தகம் புத்தகம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு ஆபரா ஆபிரகாமும் சாராலும் விசுவாசத்தினாலே பிள்ளை பெற்றார்கள் பிள்ளை பெறுவதற்கு விசுவாசம் தேவையா திருமணமாகி ஒரு இள வயதில் இருக்கக்கூடிய ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்வது கொள்வது என்பதற்கு விசுவாசமும் தேவையில்லை விசுவாச செயல் தேவையில்லை அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து விட்டாலே போதும் ஆனா இங்க என்ன நடக்குது போன தம்பதிகள் என்ன அவுட்டு சரீரம் சேர்த்து போச்சு போயிருச்சு பக்கத்துல பார்த்து சொல்லுங்க ஃப்யூஸ் போன பல்ப் ஆபிரகாமுக்கு செத்துப் போச்சு சாராளுக்கு செத்துப் போச்சு இப்போ அவங்க அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் உலகம் சொல்லுது மருத்துவ குறிப்பு சொல்லுது முடியாது ஆகாது நடக்காது வாய்ப்பே கிடையாது ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்ல முடியும் ஆகும் வாய்க்கும் அப்போ மனுஷன் சொல்றது உங்களை போய் பதியுதான் தேவன் சொல்றது போய் பதிதான் அப்படின்னு சொன்னா நீங்க பதியும் மனுஷன் சொல்லிட்டான் உடனே அதிகம் நாலு பேர்கிட்ட அதை பத்தி விவாதிக்கிறது அவிசுவாசமான விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கிறது அந்த செயல நீங்க இறங்கும் போது என்ன ஆகுது மனுஷனுடைய அந்த அவசுவாசங்கள் உங்க உணர்வையும் உணர்ச்சியும் பாதித்து பேடான ரிசல்ட்டை கொடுக்குது இவன் என்ன செஞ்சான் சரீரம் போனாலும் சாராளுடைய கர்ப்பம் போனாலும் எல்லாம் ஒண்ணுமே இல்லாம ஆனாலும் வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் அப்படின்னு நினைச்சு சும்மா இல்ல தேவனை மகிமைப்படுத்தினான் தேவனை தேடினான் தேவனை ஸ்தோத்தரித்தான் தேவனை கனப்படுத்தினான் அந்த செயல் அவன் இறங்குறான் கர்த்தர் செய்வாருங்க கர்த்தர் பண்ணுவாருங்க சும்மா இங்க ஆமீன் அல்லது ஏதோ ஒன்று சொல்லிட்டு ஹவர்ஸும் அவன் கர்த்தரை மகிழப்படுத்திக்கிட்டே இருக்கான் சொன்னவர் நிறைவேற்ற இருக்கிறா கர்த்தர் நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார் அந்த செயல் தேவனை தொழுது கொள்ளுதல் பலி செலுத்துதல் தேவனுக்கு கனப்படுத்துதல் இந்த செயல் அவன் இறங்கின உடனே என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா ஆயிட்டான் உறுதியானவனா மாறிட்டான் அதை லோயா நான் சொல்றேன் உங்க வாழ்க்கையில இன்னைக்கு தேவனுடைய கிருவை எல்லாம் கொடுக்கும் உங்க விசுவாசம் தான் அதை எடுக்கும் அப்ப விசுவாசம் எடுக்கணும்னா விசுவாசத்தை விசுவாசத்தை டெவலப் டெவலப் பண்ணுங்க விசுவாச செயலில் இறங்குங்கள் எவ்ரி இயர் பதினொன்னு நாடு சொல்லப்பட்டிருக்கு விசுவாசத்தினாலே ஆபேல் பலி செலுத்தினா காணிக்க செலுத்தினா காணிக்க செலுத்த பலி செலுத்த விசுவாசம் தேவையா இல்ல அவன் ஒரு செயல் காட்டுறான் என்ன செயல் காட்டுறான் எப்படிப்பட்ட செயல் காட்டுறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல கவனிங்க நான் தான் சம்பளம் வாங்குறேன் நான் தான் தீர்மானம் பண்றேன் கடங்காரனுக்கு எவ்வளவு கொடுக்கணும் கட்டினவங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும் கர்த்தருக்கு எவ்வளவு கொடுக்கணும் நான் தீர்மானம் பண்ணி போய் கொடுக்குறேன் அதுக்கு ஒரு பெரிய விஷயம் தேவையில்லை ஆனா இவன் எப்படி செஞ்சானா சிறந்ததை ஆண்டவர் கொண்டு வரான் சிறந்ததை கொண்டு வந்து கொடுக்கும் போதுதான் பெஸ்டானது ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுதுதான் அவன் வேதம் சொல்லுகிறது பதினொன்று நாள் சொல்லப்பட்டிருக்கு அவன் நல்ல சாட்சி பெற்றானாம் எப்படிப்பட்ட சாட்சி இவன் ஆண்டவருக்கு பெஸ்டானதை கொடுத்தான் காயினும் தான் கொடுத்தான் காயின் சும்மா கொடுக்காமலாம் இல்லை சில பேர் சொன்னாங்க ஏன் ஏன் நான் சண்டே ஸ்கூல் படித்த நாட்களில் சொன்னாங்க அவன் தெரியாமல் தான் சொல்லியிருக்கலாம் ஆபில் வந்து நல்ல ஆட்டை கொடுத்தான் காயின் வந்து சொத்த தக்காளி கெட்டு போன கத்திரிக்காய் இதெல்லாம் கொண்டு அவனும் கெட்டு போன கத்திரிக்கெல்லாம் கொடுக்கலங்க அவனும் நல்லதை தான் கொடுத்தான் ஆனா அவன் இருதயத்தில் கர்த்தர பெருசாக மதிப்பு இல்லை இருக்கிறத நாளை பொறிக்கிறது கொடுப்போம் ஆனா ஆபிள் அப்படி இல்லை முதலிலும் சிறந்ததை கொண்டு வந்து என் தேவன் தான் ஆதாரம் அந்த ஒரு செயல் செய்கிறான் பார்த்தீங்களா அங்கதான் அவன் நிரூபணம் பண்றான் இவன் விசுவாசம் உள்ளவன் இவன் விசுவாசத்துல ஃபயரா இருக்கிறவன் அந்த தான் வேதம் சொல்லுகிறது அவன் மறித்தும் இன்னும் பேசிக் கொண்டிருக்கிறான் பக்கத்துல பாத்து உங்க தாத்தா பேர் தெரியுமா உங்களுக்கு சரி தெரியும் கண்டிப்பா தெரியும் ஏன் தாத்தா பேர் எனக்கு தெரியும் இல்ல உங்க தாத்தா பேர் உங்களுக்கு ஒருவேளை நம்ம பார்க்காம இருக்கலாம் ஆனா பேர் கண்டிப்பா தெரியும் இப்ப மறுபடியும் அவங்களே பாத்துக்குறீங்க தாத்தாவுக்கு தாத்தா ஒருத்தர் இருந்திருப்பாரு அவர் பேர் தெரியுமா தெரியாது அந்த தாத்தாவுக்கு ஒரு தாத்தா இருந்திருப்பாரு அவர் பேர் தெரியுமா தெரியாது ஏன் தாத்தா பேர்லாம் தெரியல ஆனா ஆஹபில் பேர் தெரியுது ஏன்னா அவர்கள் சரித்திரம் படித்தார்கள் இவன் சரித்திரம் படைத்தான் அப்ப அவனுடைய விசுவாச செயலை காமிச்சான் நாளைக்கு நம்ம இருக்கிறோமோ இல்லையோ நம்ம செயல் தான் நம்முடைய பிள்ளைகளை நம்மளை மாதிரியே செய்ய வைக்கும் நாளைக்கு நம்ம இருக்கிறோமோ இல்லையோ நாம் எந்த அளவுக்கு விசுவாசத்தை கற்பித்து கொடுத்தோமோ அதுதான் நம்ம வீட்டுல இருக்கோம் செயல்கள் தான் நாளைக்கு பேசும் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க ஆ அப்போ விசுவாசம் என்பது ஏதோ வர்றது ஜெபிக்கிறது போறது ஒவ்வொரு நாளும் அதை செயலை காட்டணும் ஜபத்தின் மூலம் ஆலயத்துக்கு வர்றதின் மூலம் ஏன் இதெல்லாம் செயல் பாருங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் இவ்வளவு திரள வந்திருக்கீங்க எவ்வளவு பிரயாசப்பட்டு வந்திருக்கீங்க தூரத்துல இருந்தெல்லாம் வந்திருக்கீங்க இதுதாங்க விசுவாச செயலுங்கிறது உங்க மனசு இப்ப ஸ்ட்ராங் ஆயிரும் பாருங்க எங்க ஆள் வீட்லயே உக்காந்துக்கிட்டு குண்டு சட்டிலே குதிரை ஓட்டிக்கிட்டு விசுவாசி விசுவாசின்னு சொல்லிட்டு வச ஊசி போடுற ஆள் இல்ல என் ஆளு கர்த்தரை கனப்படுத்துற ஆளு ஆராதனைனா முன்னாடி நிக்கும் சர்ச்சினா முன்னாடி முன்னாடி இருக்கும் கர்த்தருக்கு முன்னாடி இருக்கும் கர்த்தரை யார் உங்க சொந்த மனசு அப்படி சொன்ன நான் சொல்றேன் பாருங்க உங்களுக்குள்ள ஒரு நிம்மதி இருக்கும் விசுவாசம் செத்ததா இருக்காது விசுவாசம் உயிருள்ளதா இருக்கும் அதுக்காகத்தான் இந்த விசுவாச செயல் தான் கர்த்தரை தேடுவது